Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Iniki grand samayal la thatta payiru poriyal eppadi pannonradha paaka porom. இது ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஈவன் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காராமணி பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து அரை கப் காராமணி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து இடிச்ச மாதிரி எடுத்துக்கணும் ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நாலு கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அரைச்ச தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும் கடாய் ஹீட் ஆன உடனே காராமணியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் போதும் காராமணியை நல்லா வறுத்து முடித்த உடனே குக்கரில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க காராமணியை இதில் போட்டுடலாம் காராமணியை போட்டு முடிச்சுட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு 4 விசிலுக்கு இதை நல்லா வேக வைக்கணும் இப்போது 4 விசில் வந்தாச்சு இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா காராமணி நல்லா வெந்திருக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம் இதுலேயே சீரகமும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுடணும் கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி விடணும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே இதில் பூண்டு ஆட் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பூண்டு ஃப்ரை ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருணும் இப்போது தக்காளி ஃப்ரை ஆன உடனே கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம்
கத்திரிக்காய் முருங்கக்காய் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. ஃப்ரை ஆகிட்ட உடனே வேக வச்ச காராமணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காராமணியெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட உடனே குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதிலே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். இதில் இருக்கிற முருங்கைக்காயெலாம் நல்லா வேகிற அளவுக்கு 15 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். பொரியலுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து காய்கறிலாம் வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் இதை பாயில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போது தட்டப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை காராமணி பொரியல்னு சொல்லலாம், தட்டப்பயிறுனும் சொல்லலாம். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். தட்டப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.